வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, SSC க்கான ஃப்ரீ கோர்ஸை யூடியூப்ல வந்து கொடுக்க போறேன். ஸோ என்னெல்லாம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் அப்படின்னா, நம்ம SSC வந்து 26,000+ வேகன்சி CGL அண்ட் MTS வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்காகனா ஒரு ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு நம்ம யூடியூப்ல இனிமே வந்து ரெகுலரா கொடுக்க போறோம். ஸோ என்னென்னலாம் கொடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி SSC அப்படின்னா நம்மளுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. GS, நெக்ஸ்ட் வந்து ஆப்டி, நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி 4 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதுல ரெண்டு எக்ஸாமுக்கும் காமனான சப்ஜெக்ட்னா GS அண்ட் இங்கிலீஷ். அதுல வந்து குவாலிஃபையிங் MTS வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங் வந்து குவாலிஃபையிங். GS அண்ட் இங்கிலீஷோட மார்க் தான் வந்துட்டு உங்களோட ஜாப் அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் நான் எதை ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா GS அண்ட் இங்கிலீஷ். ஸோ GS அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்படின்றத நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டே வந்து இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. GS எப்படி வீடியோஸ் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா, GS ரெண்டா வந்து பிரிக்க போறேன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் GK அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் GK, இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிக்க போறேன். ஸ்டாட்டிக் GKக்கு டெய்லி ஒரு வீடியோ, ஒவ்வொரு ஸ்டாட்டிக் GKக்கும் டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் GK வீடியோ வந்து கொடுக்க போறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், அதை எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெய்லி ஒரு டாபிக் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் GK எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து டான்ஸஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் GK அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஆடலும் பாடலும் இல்லாத கச்சேரி இல்லை அப்படின்ற மாதிரி, ஆடலும் பாடலும் இல்லாத MTS CGL க்வெஷ்சன் பேப்பரே வந்து கிடையாது. டான்ஸஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, ரிப்பீட்டடான க்வெஷ்சன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரிப்பீட்டடான டாபிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் டான்ஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னா, டான்ஸஸ்க்கான ஷார்ட்கட்டும் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துடுவேன். ஸோ டான்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதை வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட்டும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, டான்ஸஸ் மட்டும் படிச்சுட்டா போதுமா? நீங்கள் படிக்கிறது தப்பா கரெக்டா? எக்ஸாமில் எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வரும், இந்த மாதிரி டவுட்டுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் TCS எக்ஸாமில் கேட்ட டான்ஸஸ் ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸை வந்து ஒன் டே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? 1 or 2 days எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரி டான்சர்ஸ், நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ், நெக்ஸ்ட் மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் டெய்லியுமே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, டெய்லி ஒரு டாபிக், ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. அதுலேயும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப டெப்த்தாலாம் போய் படிக்க தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சில ஒரு 12 topics இருக்கு, இந்த 12 topics இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 12 topics டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கான வீடியோ அப்படின்றது டெய்லி உங்களுக்கு வந்துட்டே வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ். ஸோ இந்த இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தேன். ஒருத்தர் வந்து 10 hours வந்து டைம் வந்து கிடைக்குது, என்ன அப்படின்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, பேச்சுலராக இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 hours டைம் கிடைக்குது, அவங்க வந்து புக்கை எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. அதுவே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்குக்கு போகிறவங்களாம் எப்படி படிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வித் ஷார்ட்கட்டோட நம்ம வந்து டெய்லி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதை ஹெட்செட் போட்டு கூட, அதை நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது ஹெட்செட் போட்டு கூட அந்த வேர்ட்ஸை வந்து ஹியர் பண்ணாலே போதும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த ஒரு இதை வந்து கொடுத்தேன். சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்கு என்ன பண்ண போறோம்னா, இங்கிலீஷையும் வந்து நான் ரெண்டா பிரிக்க போறேன். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா சினானம், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ். ஓகேவா? இதுல டெய்லியும் 10 10 படிக்கலாம். டெய்லியும் 10 10 படிச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு படிப்போம், ஒவ்வொன்றுலயும் 300 300 படிப்போம். ஒரு இதுல 300 300 நீங்க கத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போற அந்த ஒரு ரெண்டு க்வெஸ்சன், சினானம்ல இருந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் வந்துச்சுனாலும் என்ன பண்ணலாம், அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியலனாலும் ஆப்ஷனை எலிமினேட் பண்ற இதை வந்து நீங்க வந்து புடிச்சுக்கலாம். ஓகேவா? அதனால டெய்லியுமே 10 10 ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 questions வந்து மிஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ஒரு 10 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 100 questions போயிடும்.
ஸோ டெய்லி வந்து கன்சிஸ்டண்டாக படிக்கும் போது ஒரு மாதத்துக்கே எவ்வளோ படிச்சிடலாம், 300 படிச்சிடலாம். இன்னும் எக்ஸாம் வரதுக்குள்ளே அந்த பிளாக் புக்கே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். சரி ஓகே, அதுக்காக டெய்லியும் 10 10 வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக் புக்கு தான் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா பிளாக் புக்கில் இருக்க சின்னனம் ஆண்டனம் மீடியம் ஒன் வர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஸோ அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், படிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மாக் டெஸ்ட் எடுப்பீங்கள, அந்த மாக் டெஸ்ட் எடுக்கும்போதே ஒரு சினானமோ ஒரு ஒன் வர் சப்ஸ்டியூஷனோ ஒரு இடியமோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்துச்சுன்னா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த சினானம் ஒன் வர் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸில் படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் என்னன்னா கிராமர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கிராமரை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி 5 ரூல்ஸை படிக்க போறோம், 5 ரூல்ஸை கரெக்டாக வந்து படிக்க போறோம். ஓகேவா, 5 5 ரூல்ஸா வந்து படிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 5 ரூல்ஸை இந்த 1 வீக் போனதுக்கப்புறம் ஒரு 10 10 ரூல்ஸா கொடுத்துட்டு, ஸோ 5 ரூல்ஸ் படிக்கிறோம்னா 5 ரூல்ஸ்க்கான அந்த சால்வ் பண்ற PDF வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி ஓகே. ரீசனிங் இது ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு, பட் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ரீசனிங்க்கு நான் என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா லைவ் கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ லைவ் கொண்டு போனால் தான் உங்கள் கூட நிறைய இன்ட்ராக்ட் ஆக முடியும், இன்ட்ராக்ட் ஆனால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் எனக்கே ரீசனிங் வீடியோஸ் ஓகே, பட் அந்த கொஷின் சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுற இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்காக என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா லைவ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்து என்ன கொண்டு போகலாம்னு மேக்ஸ் வந்து கொண்டு போகலாம். ஸோ மேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஃபினாக்கல் புக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபினாக்கல் புக்கை ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இந்த 25 டேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து July 1 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அதிகமாக வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன அப்படின்னா ஜூலை வரதுக்குள்ள ஸ்டாட்டிக்ல ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா 25 டேஸ் இருக்கு, கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸே வந்து முடிச்சிடலாம். இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு சின்னம் எதுவுமே தெரியாதவங்க என்னால படிக்க முடியல, எனக்கும் படிக்கணும்னு ஆசைதான் ஆனா ஒர்க் போயிட்டு என்னால படிக்க முடியல, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், வீட்டுல நிறைய வேலை இருக்கு அதனால என்னால படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இனிமே காரணமே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது சினானம் ஒன் வர் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங்கே உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுறேன், ஜஸ்ட் அதை வந்து கேளுங்க. கேட்டுட்டு ஒன் டைம் அதுக்கான PDF வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். டெலகிராமில் ஷேர் பண்ணதுக்காக ஒன் டைம் அதை வந்து வியூ பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட் கிராமரை பொறுத்தவரை அந்த 5 ரூல்ஸ் என்ன அப்படின்றத டெய்லி எதுவுமே படிக்காததுக்கு இந்த ஒரு சின்ன இதுவாவது போட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. நாளையிலேருந்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னா ஸ்டாட்டிக் GKக்கான வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டாட்டிக் GKல என்ன வீடியோ அப்படின்னா இப்போ டான்ஸஸ் போடுறேன்னா டான்ஸஸ் வந்து கண்டிப்பாக மெமரி பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஷார்ட் ட்ரிக் அப்படின்றதையும் போடுவேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குல்ல அதில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்க்கு வந்து சினானம் டெய்லி 10 சினானம் 10 ஒன் வர் சப்ஸ்டியூஷன் 10 இடியம்ஸ் அப்படின்றது கொடுக்க போகிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1 வீக் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னுமே வந்து 2020 கூட கொண்டு போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிராமர். ஸோ கிராமருக்கு டெய்லி 5 5 ரூல்ஸ் படிக்கலாம். ஒரே நாளில் வந்துட்டு அதான் சொல்லுவாங்களே ஒரே நாளில் அம்பானி ஆகணுன்ற ஆசை வந்து படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், இது பண்ணி கொஞ்சமா வந்து படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராமர் மேல இருக்க பயத்தை வந்து தூக்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இந்த உங்க எவ்வளவு பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல யாராவது ஜாயின் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2024 CGL and MTS ல நீங்களும் ஒரு ஆளா வந்து இருக்கணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.